தோர் லவ் அண்ட் தண்டர் மூவி நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணியிருக்கீங்க? ஐ ஹோப் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணியிருப்பீங்க. அந்த வைபை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூணு தோர் மூவிஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராங்னாக் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? நிறைய பேருக்கு தெரியாது, எனக்குமே தெரியாது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராங்னாக் அப்படிங்கிறது டொலைட் ஆஃப் த காட்ஸ், அதாவது கடவுளோட அழிவு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாக்டா சொல்ல போனா தீய சக்திகளால கடவுள் அழிய போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை மீன் பண்ணுது. அண்ட் இதுதான் இந்த படத்துலயுமே நடக்கும். ரெண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஃபன் ஃபேக்ட்டும் கூட, ஸ்டான்லி ஓரின் ரோல் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுறான். ஸ்டான்லி ஒரு இன்டர்வியூல தோர் படத்தோட டைரக்டர் கெனட் பிரானாக் தன்னை ஓரின் ரோலுக்கு கன்சிடர் கூட பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபன்னா சொல்லியிருந்தாரு. ஆனா ஆண்டனி ஹாப்கின்ஸ் ஓரின் ரோல பண்ணதுல அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுதான். மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டர் உமன் மூவி டைரக்டர் பெட்டி ஜென்கின்ஸ் தான் ஆக்சுவலாக தோர் த ஜார்கல் மூவி டைரக்டரும் கூட. ஆனால் அவங்க பதிலே விலகிட்டாங்க இந்த கதை பிடிக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆலன் டெய்லர் தான் இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. நாலாவது ஃபேக்ட், இந்த படத்தில் நிறைய சயின்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. மிக முக்கியமாக அஸ்ட்ரானமி பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. ரிக் செல்விக், ஜேன் ஃபாஸ்டர் எல்லாருமே இந்த படத்தில் நிறைய சயின்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அவங்க பேசுறது எல்லாமே சூடோ சயின்ஸ் தான். ஆனால் இருந்தாலுமே அந்த சயின்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும், அந்த பேசுகிற கரெக்டர்ஸ் பர்ஃபெக்டாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சயின்டிஸ்டை கன்சிடர் பண்ணாங்களாம். அஞ்சாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நேட்டலி போர்ட்மன் இந்த ஜேன் ஃபாஸ்டர் ரோலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்களாம். அதுக்கப்புறம் தோர் மூவோட டேரக்டர் கெனட் பிரானாக் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த ரோலை நடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை அகைன் மீட் பண்ணும் வரை வணக்கம் சொல்வது நான் உங்களை எஸ்கே.